ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீஷோவில் அதிகமாக சேல் ஆகிட்டு கூடியிருக்க இந்த ஏர் பால் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இந்த க்ரீமோட பேர் பார்த்திங்கன்னா ஏர் பால் எஸ்பிஎஃப் 55. எதுக்காக நான் எஸ்பிஎஃப் 55 வாங்கினேன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவி ரேஸால் தான் டேமேஜ் அதிகமாக ஆயிருக்கு ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் மேற்கொண்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். யூவி ரேஸால் ஸ்கின் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு வந்து கலர் கொடுக்குது. பட் அதே டைம் எஸ்பிஎஃப் 55 இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை மேற்கொண்டு எந்த டேமேஜும் இல்லாமல் பாதுகாக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 11 ஹர்ப்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இந்த க்ரீமே வாங்கினேன். இது ரொம்ப சின்ன பாட்டிலாக தான் இருக்குது, 50 ml தான். எனக்கு 1 வீக் தான் வந்துச்சு. இவந்து நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணது கை காலுக்கு மட்டும்தான், நெக் ஏரியாக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு கை காலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட் இந்த க்ரீம் ரியல்லி சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு எந்த வித ஸ்கின் டேமேஜும் கொடுக்கல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. எந்த இச்சினஸ்ஸும் இல்லை, எந்த வித ஸ்கின் டேமேஜும் கொடுக்கல. நான் யூஸ் பண்ணி சொல்கிற ரிசல்ட்டு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.